हेलो स्टूडेंट्स वेलकम टू वन प्लस वन चैनल इनके नम्बर वीडियो एट स्टैंडर्ड चैप्टर थ्री एक्सरसाइज 3.7 थ्री फोर फाइव सिक्स सम्स पाकपो वीडियो नम्बर सेकंड सम वाक पातरको वीडियो मिस्पनवे कंपा प्ले लिस्टें यूट्यूबे सर्च पड़ेंगे एय्त मैथ्स एक्सरसाइज 3.6 फर्स्ट सम सेकंड सम 3.7 सेकंड सम फर्स्ट सम अंतमारी पिना वन प्लस वन चेनल अंतमारी टाइप पड़ी कंपा इन वीडियो वो ओके वीडियो वालों चेनल नेमोड़ वो सर्च पड़ूंगार्ड सम One of the one number is seven times another அப்படினு கொடுத்திருக்காங்க அதாவது இப்போ வந்து போன எக்சர்சைஸ் வரைக்கும் நம்ம வந்து ஈக்குவேஷன் அவங்க கொடுத்திருந்தாங்க நம்ம சால்வ் பண்ணோம் இப்போ என்னன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நம்பர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணனும் ஓகே ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஈஸியா ஃபார்ம் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் கவனிங்க one number is அப்படினா என்ன அர்த்தம் One number is equal to अब अर्थ करेक्टा सेवन टाइम्स अनदर सेवन टाइम्स सेवन इंटू अनदर अब नम वो नम्ब वो वेरिय नमें वो वेरियबलिया इंपीर वन नंबर इज ईक्वल टू अब नम्बर कड़चिड़े सो वन नंबर वेणूना सेवन अनदर नंबरे मल्टिप्ले पड़नों अनदर नंबर अम्ब एक्स अब இப்போ நமக்கு என்ன கிடைச்சதுன்னு பாருங்க சோ நம்ம லெட் another number bx அப்படினு எடுத்தா 1 number is equal to 7x அப்படினு கிடைக்குமா அப்ப another number வந்து x இப்போ நமக்கு ரெண்டு கிடைச்சிருக்கு 1 number வந்து 7x another number வந்து x புரியதா சோ அந்த மாதிரி எதை பத்தி சொல்லிருக்காங்களோ அது அப்படியே ஈக்குவல் டு எழுதிக்கிட்டு இங்க இதுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ற மாதிரி பாருங்க இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 number வந்து 7x another number வந்து x ரெண்டு கிடைச்சிருக்கு கரெக்ட்டா அடுத்து என்ன சொல்லிருக்காங்க if their difference is 18 என்னது டிஃபரன்ஸ் அதோட டிஃபரன்ஸ்னா அதோட சப்ராக்ஷன் வந்து 18 find the numbers அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ this is very important அதோட டிஃபரன்ஸ் 18 இத வச்சு தான் நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போறோம் இப்போ அந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம டிஃபரன்ஸ் அப்படினாலே ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் தான் முன்னாடி போடுறோம் சின்ன நம்பர் நெக்ஸ்ட் போடுவோம் கரெக்ட்டா இப்போ நமக்கு இந்த ரெண்டு நம்பர்ல எது பெருசுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க One number வந்து 7x another number வந்து x அப்ப பார்த்தாலே தெரியுது அப்ப another numberோட 7 மல்டிப்ளை பண்ணாதான் one நம்பரே வருது அப்போ 7x முன்னாடி போட்டு x தான் எடுத்து போறோம் அப்ப நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு பாத்தீங்களா என்ன ஈக்குவேஷன் 7x minus x is equal to 18 டிஃபரன்ஸ் சொல்லிருக்காங்கல புரியதா சோ பாருங்க நான் அப்படியே நான் சொன்னது அப்படியே எழுதி இருக்கேன் one number is equal to 7 into another number னு क्वेश्चनல சொல்லிருக்காங்க அப்ப நான் 1 நம்பர் இஸ் ஈக்குவல் டு இந்த another நம்பர் பெருசா இருக்கலையா அதனால நம்ம இந்த another நம்பரை x னு எடுத்துக்கலாம் அப்ப 7x அப்படினு கிடைக்கும் அப்ப நான் என்ன எடுத்துக்கறேன் லெட் another நம்பர் வந்து x னு எடுத்துக்கறேன் அதனால தான் இங்க 7x 1 நம்பர் வந்து 7x another நம்பர் வந்து x அப்ப அதோட டிஃபரன்ஸ் வந்து 18 கொடுத்தா 7x minus x னு தான் பண்ணனும் கரெக்ட்டா சோ 7x minus x is equal to 18 அப்ப இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ற வரைக்கும் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகலா இருக்கும் அதுவே நீங்க பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆயிடும் அதுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள் நம்ம எப்பயும் போல சால்வ் பண்ணுவோம் இல்லையா So 7x minus x என்ன வரும் 6x என்ன இங்க 1x இருக்குலையா 6x is equal to 18 இப்போ இந்த 6 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா அந்த பக்கம் போனா டிவைட் அப்ப 18 by 6 will be 3 அப்ப நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருந்தாங்க ஃபைனலா find the numbers அப்படினு கேட்டிருந்தாங்க அதாவது இந்த ரெண்டு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் x கண்டுபிடிச்சதோட விட்டற கூடாது இந்த ரெண்டு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் find the numbers அப்படினு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்னது இன்னொரு நம்பர் ஒரு நம்பர் வந்து x கிடைச்சிருச்சு இன்னொரு நம்பர் வந்து 7x அப்ப அத 7 ஆல் மல்டிப்ளை பண்ணா 21 அப்ப ஆன்சர் வந்து 3 and 21 புரியதா சோ थर्ड சம் உங்களுக்கு நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th சம் போய்டலாம் 4th சம் பாருங்க தி சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இஸ் 75 This is very 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 important. இந்த மாதிரி சம் கண்டிப்பா கேட்பாங்க consecutive numbers சம். என்னன்னு பாருங்க sum of sumனா என்னது addition of என்ன numbers 3 consecutive odd numbers is 75. First consecutiveனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். consecutiveனா ஒண்ணுல அடுத்தடுத்த numbers. இப்போ consecutive numbersனா 1, 2, 3 இதெல்லாம் consecutive numbers. 3 and 4 consecutive. 4 and 5 consecutive. பக்கத்து பக்கத்து நம்பர் தான் consecutive. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்போ ஏதோ மூணு ஆட் நம்பர்ஸை எடுத்து ஆட் பண்ணா 75 வருமா
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அந்த மூணு நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆட் நம்பர்னால் என்னது? இப்போ கான்ஸ்டியூட்டிவ் ஆட் நம்பர்னா 1, 3 இல்லை 3, 5 இல்லை 7, 9 இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், பக்கத்து பக்கத்து ஆட் நம்பர். இந்த மாதிரி அடுத்தடுத்த மூணு நம்பரை ஆட் பண்ணால் 75 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த மூணு நம்பர் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதில் கண்டுபிடிச்சிட்டு விச் இஸ் த லார்ஜஸ்ட் அமௌண்ட் தம்னு கேட்டிருக்காங்க. அதில் எது லார்ஜஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம அந்த மூணு நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, புரியுதா உங்களுக்கு? அப்போது நம்ம என்ன பண்ணுறது, இந்த மூணு நம்பர் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்னா, மூணு நம்பர் இல்லையா, ஸோ நான் என்ன எடுத்துக்கினா, லெட் த ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் பி எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் ஆட் நம்பர் பி எக்ஸ் ப்ளஸ் 3, தேர்ட் ஆட் நம்பர் பி எக்ஸ் ப்ளஸ் 5. இப்போது ஆட் நம்பர்னு சொன்னதுனால நான் இங்கே 1, 3, 5 ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. என்ன இதோட ரூல்னா, எப்படி இந்த ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் எடுக்கிறோம்னா, இப்போ ஆட் நம்பரோட ரூல் என்னது, 1, 3, 5, 7, 9 எக்ஸெட்ரா, இதுதான் ஆட் நம்பரோட ரூல். எப்படி அடுத்தடுத்த ஆட் நம்பர் கிடைக்குது, ஒரு ஒரு நம்பரோட 2 ஆட் பண்ணுறதுனால கிடைக்கிது. இதோட 2 ஆட் பண்ணால் இது கிடைக்கும், இதோட 2 ஆட் பண்ணால் இது கிடைக்கும், இதோட 2, அதாவது 2 தான் டிஃப்ரென்ஸ், கரெக்டா? அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் நம்பரை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்தால், இதோட 2 ஆட் பண்ணதுனால தான் எக்ஸ் ப்ளஸ் 3, இதோட 2 ஆட் பண்ணதுனால தான் எக்ஸ் ப்ளஸ் 5, அப்படி தானே அடுத்தடுத்த ஆட் நம்பர் எடுக்கணும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் நம்பரை எக்ஸ் ப்ளஸ் 1 தான் எடுக்கணும்னு கேட்டால் அப்படி கிடையாது, எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ லெட் த ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது செகண்ட் ஆட் நம்பர் என்னவா வரும், இதோட 2 ஆட் பண்ணணும், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்த ஆட் நம்பர் இதோட 2 ஆட் பண்ணணும், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4. இதை கூட மூணு கான்ஸ்டியூட்டிவ் ஆட் நம்பர்ஸாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் வந்து இந்த மூணு நம்பர் எடுத்து சம் போட்டிருக்கேன், நீங்கள் இந்த மூணு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சேம் ஆன்சர் தான் வரும். ட்ரை பண்ணி வேணால் கமெண்ட்டில் சொல்கிறீங்க சேம் ஆன்சர் வருதா இல்லையான்ட்டு. உங்களுக்கு புரியுதா, ஆட் நம்பர்னு சொன்னதுனால நான் இந்த 1, 3, 5 எடுக்கலை, இது வந்து நான் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்திருக்கேன், அதோட அடுத்தடுத்து 2, 2 ஆட் பண்ணதுனால அடுத்தடுத்த ஆட் நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுவே ஆட் நம்பருக்கு பதிலாக ஈவன் நம்பர் சொன்னாலும் இதை எடுத்துக்கலாம். ஈவன் நம்பரோட டிஃப்ரென்ஸும் என்னது, 2, 2 தானே, 2, 2 ஆட் பண்ணால் அடுத்தடுத்த ஈவன் நம்பர் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈவன் கொஸ்டின் ஆடுக்கு பதிலாக ஈவன் நம்பர் கொடுத்தாலும் இல்லை ஃபஸ்ட் ஈவன் நம்பருமே எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்துக்கலாம். அப்போ அடுத்த ஈவன் நம்பர் அதோட 2 ஆட் பண்ணிக்கணும், அடுத்த ஈவன் நம்பர் அதோட 2 ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் இங்கே எக்ஸ் எடுத்தீங்கன்னா அதோட 2 ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2, அதோட 2 ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ அந்த மாதிரி தான் மாறிக்கும். ஃபஸ்ட் நம்பர் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த நம்பர் வந்து மாறிக்கும். இப்போ இந்த மூணை வந்து நான் கான்ஸ்டியூட்டிவ் ஆட் நம்பராக எடுத்திருக்கேன், கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட சம் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 75 சொல்லிட்டாங்க. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 75, அதாவது இந்த மூணு ஆட் நம்பர் ஆட் பண்ணால் 75 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா மட்டும்தான் இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் லார்ஜஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். கொஸ்டினில் கேட்டிருக்காங்க லார்ஜஸ்ட் அமௌங் தெம் அப்படின்னு. ஓகே, அப்போ எப்படி இதோட எக்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா சம் இஸ் ஈக்குவல் டு 75, அதாவது இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 75 சொல்லியிருக்காங்களே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 75, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ரொம்ப சிம்பிள், நீங்கள் இதை கூட எடுத்து போடலாம், இதுக்கு பதிலாக போட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், மூணு எக்ஸ் இருக்குது, அப்போ 3x இருக்குது, அப்போ 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் 9 வரும். ஸோ 3x ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 75. இதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் 9 அந்த பக்கம் கொண்டு போவோம், கரெக்டாக? ஃபஸ்ட்டு 3x அந்த பக்கம் கொண்டு போகக்கூடாது, தெரியும்ல, ஏன்னா அதில் எக்ஸ் இருக்குது. என்னுடைய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு இந்த சால்விங் ஈஸியாக புரியும். இப்போ 3x அந்த பக்கம் ஃபஸ்ட்டு போகக்கூடாது, 9 தான் அந்த பக்கம் போகணும். ஸோ ப்ளஸ் 9 இந்த பக்கம் போனால் மைனஸ் 9. ஸோ 75 மைனஸ் 9 வில் பி 66. நெக்ஸ்ட் இந்த 3 எனக்கு வேண்டாம், 3x தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஸோ 3 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த பக்கம் போனால் டிவைட். ஸோ 66 டிவைடட் பை 3 பண்ணால் நம்மளுக்கு 22 அப்படின்னு கிடைக்கும். இந்த 3 இந்த பக்கம் போனால் டிவைடில் தான் வரணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 66 மைனஸ் 3ன்னு போட்டுருவீங்க. இது வந்து ப்ளஸ் 3 கிடையாது, இது மல்டிப்ளிகேஷன் 3. ஓகே, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ அந்த எக்ஸோட 1 ஆட் பண்ணால் ஃபஸ்ட் ஆட் நம்பர், 3 ஆட் பண்ணால் செகண்ட் ஆட் நம்பர், 5 ஆட் பண்ணால் தேர்ட் ஆட் நம்பர், நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஃபஸ்ட் ஆட் நம்பர் வந்து 22 ப்ளஸ் 1 வந்து 23, அடுத்து 22 ப்ளஸ் 3 வந்து 25, 22 ப்ளஸ் 5 வந்து 27. இந்த மூணு ஆட் நம்பரை ஆட் பண்ணதுனால தான் 75 வந்திருக்கு, கொஷனில் சொன்ன மாதிரி. நீங்கள் எப்படி போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ 23, 25, 27. ஸோ அதில் லார்ஜஸ்ட் அமௌங் தெம்னு கொஷனில் கேட்டிருக்காங்களே, ஸோ லார்ஜஸ்ட் அமௌங் தெம் இஸ் 27. இதுதான் ஆன்சர். ஓகே, அதில் லார்ஜஸ்ட் வந்து 27. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 75 தான் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த 4th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சம் பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க. த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் பிரெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்லியிருக்காங்களோ அதை எழுதிக்கணும். அதாவது லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள், அப்போ எல்னு எடுத்துக்கலாமா லென்த்தை? லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் இட்ஸ் பிரெத். அப்படின்னா என்னது 1/3 ஆஃப் இட்ஸ் பிரெத்? அப்படின்னா 1/3 ஆஃப் நா மல்டிப்ளிகேஷன் பிரெத். இது ஒன்று கொஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து பிரெத்தை வந்து பீன்னு எடுத்திருக்கேன், லென்த்தை வந்து எல்னு எடுத்திருக்கேன், சரிங்களா? இஃப் இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 64 meter, தென் ஃபைன் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். இதோட பெரிமீட்டர் வந்து 64 meter கொடுத்துருக்காங்க. அதாவது ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 64 meter கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதோட லென்த்தும் பிரெத்தும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு தான் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா தெரியுமே, 2 × L + B. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது தான். கண்டுபிடிக்கலாமா? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் கொடுத்தது எழுதியிருக்கேன், லென்த் இஸ் ஈக்குவல் டு 1/3 × பிரெத்து. அப்புறம் நான் என்ன எடுத்திருக்கேன், எல் இஸ் ஈக்குவல் டு 1/3 B. நான் வந்து லென்த்தை வந்து எக்ஸ் ஒய்னு எடுக்கலை, எல்பின்னு எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? அப்போ ஈஸியாக இருக்கும். அதனால் பிரெத்தை வந்து பின்னு எடுத்துக்கிட்டேன் டைரெக்டாக, ஓகே? இப்போ நம்ம பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 64 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகே? இப்போ இந்த பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது, 2 × L + B, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இஸ் ஈக்குவல் டு 64. இந்த ஃபார்முலா தான் என்னது 64 கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில். அப்போ இந்த எல் பி வேல்யூவில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எல்லோட வேல்யூ தான் க்வெஸ்சனில் கொடுத்துருந்தாங்க, 1/3 B. ஸோ அந்த எல்லுக்கு பதிலாக 1/3 B போட்டுக்கலாம். பிரெத்து வந்து கொடுக்கல, ஸோ அந்த ப்ரீ அப்படியே எழுதிக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு 64. புரியுதா? இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாமா? ஏன்னா இதுவும் பி இதுவும் பி சேம் வேரியபிள் தான். அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு பி கிடைக்கும், பிரெத்து தான் கிடைக்கும். அந்த பிரெத்தை தூக்கிட்டு வந்து இங்கே 1/3 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு லென்த்து கிடைக்கும். புரியுதா? இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே பை 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கேயும் 3 வரணும், அப்போ தான் இடத்தையும் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் 3 வரணும்னா இதை வந்து 3 மல்டிப்ளை பண்ணணும். இதை எதாலையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 1 × B, B/3 அப்படியே வச்சுக்கலாம். இதை ஃபுல்லாக 3 மல்டிப்ளை பண்ணால் 3B/3 வருமா? ஸோ அதுதான் போட்டிருக்கேன். புரியுதா? ஈக்குவல் டு 64. இப்போ பாருங்கள், சேம் டினாமினேட்டர் ஆகிடுச்சு. ஸோ 3 ஒரே அடியாக போட்டு B + 3B அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 இங்கே இந்த ஸ்டெப்லேயே இங்கே கொண்டு போயிடலாம். ஏன்னா 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்கும், ஹோல் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் 2 ஃபஸ்ட்டு கொண்டு போகக்கூடாது. இது மாதிரி ஹோல், இந்த 2 வந்து இதுக்கும் காமன் இதுக்கும் காமனாக இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த பக்கம் போயிடும். ஸோ நான் இங்கே இந்த ஸ்டெப்லேயே கொண்டு வந்துடலாம் 2, நோ ப்ராப்ளம், இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ 64 வந்து இது பக்கம் வந்தால் டிவைடட் பை வந்துடும். அப்போது இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் சைமல்டேனியஸாக பண்ணியிருக்கேன், இதையும் சேமாக. ஸோ இதை இதை 2 டிவைட் பண்ணால் 32 வரும். அடுத்து வந்து இது பாருங்கள், B + 3B வந்து 4B, ஏன்னா இங்கே 1B இருக்குல்ல. ஸோ 4B/3 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு பி மட்டும்தான் வேணும், பி மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், இது எல்லாமே அந்த பக்கம் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 அந்த பக்கம் கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷன், கரெக்டாக? 3 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன், அப்படியே வச்சுக்கிட்டேன். இல்லை இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிறதாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நான் மல்டிப்ளை பண்ணாமல் வச்சிருக்கேன்னா, ஏன்னா நெக்ஸ்ட் இந்த 4 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும்ல, அப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம்ல, ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன். நீங்கள் வேணால் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 94 போட்டு அப்புறம் 4 டிவைட் பண்ணாலும் சேம் 24 meter தான் வரும், சரிங்களா? ஸோ இந்த 4 இந்த பக்கம் வந்தால் டிவைட். ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணிடுவேன், 4 × 1 = 4, 8 = 32. அப்போ பேலன்ஸ் வந்து 8 × 3 இருக்குது. அப்போ பிரெத்தோட வேல்யூ வந்து 24 meter. அப்போ பிரெத் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த லென்த்தில் கொண்டு போய் 1/3 பிரெத்தை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு லென்த்தும் கிடச்சிரும். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 1/3 B கொஷனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 1/3 × B வந்து 24. இங்கே இது கேன்சல் பண்ணலாம், 3 × 1 = 3, 8 = 8. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 1 × 8 = 8 meter. ஸோ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம், லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 8 meter அண்ட் பிரெத் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 24 meter. கிளியர்? ஓகேங்களா? ஸோ 5th சம் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 6th சம் பார்த்துடலாம். சிக்ஸ்த்து சம் பாருங்கள், A total of 90 currency notes consisting of only rupees 5 and rupees 10 denominations amount to rupees 500. Find the number of notes in each denomination அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் ஆஃப்
90 கரன்சி நோட்ஸ், அதாவது 90 கரன்சி நோட்ஸ்னால் 90 ரூபாய் நோட் இருக்குது, அதாவது 90 நம்பர்ஸ் இருக்குது. 5 ருபி நோட் அண்ட் 10 ருபி நோட், அதாவது 5 ருபி நோட்டும் 10 ருபி நோட்டும் சேர்ந்து வந்து 90 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அமௌண்ட் எப்படி இருக்கா? ருபீஸ் 500, அதாவது அதோட அமௌண்ட் வந்து ருபீஸ் 500. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ஈச் டினாமினேஷன், அதாவது ருபீஸ் 5 எத்தனை டினாமினேஷன் இருக்குது, அதாவது ருபீஸ் 5 எத்தனை நோட் இருக்குது, ருபீஸ் 10 எத்தனை நோட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 5 ருபீஸ் 10. அப்போது நம்ம இதோட மீனிங் என்னென்னா, இந்த ருபீஸ் 5 எத்தனை நோட்டை மல்டிப்ளை பண்ணி, அதாவது ருபீஸ் 5 இன்ட்டு சம் வேல்யூ ப்ளஸ் ருபீஸ் 10 இன்ட்டு சம் வேல்யூ தான் எனது 500, ருபீஸ் 500 கரெக்டாக. ஏன்னா இப்போ 5 ருபி நோட் இருக்குது, 10 ருபி நோட்னால் இருக்குன்னா நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? 5 ருபி நோட் 10 ருபி நோட் 10, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 50, இதை மல்டிப்ளை பண்ணால் 100, ஸோ டோட்டலாக 150 ருபீஸ் இருக்குது. நிறைய அமௌண்ட் இருக்கும்போது நம்ம டினாமினேஷன் இப்படி போடுவோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும். இப்போ அந்த 5 எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 10 எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணணும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இங்கே ரெண்டு இருக்குது, ஸோ நம்ம ரெண்டு வேரியபிள் எடுக்க வேண்டியது வரும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ருபீஸ் நம்பர் ஆஃப் ருபீஸ் 5 ருபி நோட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ருபீஸ் 10 ருபி நோட்டை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இதுவும் வேறு கொடுத்துருக்காங்க, 90 இருக்குதுன்னு வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 90 இருக்குதுன்னு அர்த்தம், கரெக்டாக. எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து எனது 90. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், கரெக்டாக. ஒன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 ஒய் இஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு, இன்னொன்று வந்து 5X ப்ளஸ் 10Y இஸ் ஈக்குவல் டு 500 ருபீஸ் அப்படின்னு கிடைக்கும், கரெக்டாக. ஸோ நான் சம் உங்களுக்கு போட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ருபீஸ் 5 வந்து எக்ஸ்னும் ருபீஸ் 10 வந்து ஒய்னும் எடுத்திருக்கேன். ஓகே, நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் ருபீஸ் 5, நம்பர் ஆஃப் நோட்ஸ் ருபீஸ் 10. இங்கே க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கரன்சி நோட் வந்து 90 சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட மீனிங் என்னது, இந்த எக்ஸையும் இந்த ஒய்யும் ஆட் பண்ணால் 90 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? நம்பர் ஆஃப்னு எழுதிக்கோங்கண்ணா, ஏன்னா இது 5 ருபீனா, அந்த 5 ருபியை போய் நீங்கள் அப்படி நம்பர் ஆஃப் 5 ருபி நோட், நம்பர் ஆஃப் 10 ருபி நோட் அப்படின்னு எடுத்திருக்கேன், எக்ஸ்னு எடுத்திருக்கேன், இதை ஒய்னு எடுத்துக்கிறேன். இப்போது இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஒன்று ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், இல்லை எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் அந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றி எழுதுறேன்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு 90, இந்த ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா அதை எடுத்துகிட்டு வந்து 90 மைனஸ் பண்ணால் எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும், கரெக்டாக. இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸை கூட இந்த பக்கம் வச்சுட்டு ஒய் அந்த பக்கம் போய் 90 மைனஸ் ஒய்ன்னு கூட இதை மாற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, இது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் வந்து ருபீஸ் 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதோட மீனிங் என்னது, 5 ருபி நோட்டு 10 ருபி நோட். அப்போ 5 ருபி நோட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 ருபி இன்ட்டு ஒய், கரெக்டாக. ஏன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, ஒய் நம்பர்ஸ் இருக்குது, அப்போ அதோட மல்டிப்ளை பண்ணதுனால தான் அந்த அமௌண்ட்டே நம்மளுக்கு வந்துச்சு, கரெக்டாக. ஸோ 5X ப்ளஸ் 10Y இஸ் ஈக்குவல் டு 500. இப்போ இந்த சம் இந்த ஈக்குவேஷனில் வந்து நான் இந்த ஒய்க்கு பதிலாக 90 மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? இப்போ நீங்கள் அதுவே இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஒய்னு எடுத்துருந்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக 90 மைனஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சம்மை மட்டும் ஏன் நம்ம ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்து இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா, இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஒன் வேரியபிள் தானே பார்ப்போம், இந்த நம்மளுக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் தான் இருக்குது. ஒன் வேரியபிள் எனது ஒன்று எக்ஸ் இருக்கணும், இல்லைனா ஒய் இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒரு ஈக்குவேஷனை இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் வரும். இல்லைனா நீங்கள் வந்து இதையே ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டு, இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டு எலிமினேஷன் மெத்தட் கூட போடலாம். அது வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. அதாவது இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒய்யை கேன்சல் பண்ணி எக்ஸை கண்டுபிடிப்போம், இல்லை எக்ஸை கேன்சல் பண்ணி ஒய் கண்டுபிடிப்போம். அது இப்போ வேண்டாம் அந்த மெத்தட் உங்களுக்கு, நீங்கள் இதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அது 9th தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போது நான் இதை தூக்கிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஒய்க்கு பதிலாக 90 மைனஸ் எக்ஸ் போட்டால் இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ஆகிடுச்சு, கரெக்டாக. ரெண்டு வேரியபிளாக இருந்த ஈக்குவேஷன் ஒரே வேரியபிள் ஆகிடுச்சு, இதுக்கு பேர் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 5X ப்ளஸ் இந்த 10 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 10 × 90 900, 10 × X மைனஸ் 10X இஸ் ஈக்குவல் டு 500. இப்போ நம்ம எப்பயும் போல் சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த 5X மைனஸ் 10X இந்த பக்கம் வச்சுக்கிறேன், இந்த 900 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஏன்னா வந்து வேரியபிள்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட்டெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ இது ரெண்டும் வேரியபிள், இந்த பக்கமே இருக்கட்டும், இது வந்து கான்ஸ்டன்ட்லேயே, அதனால் நான் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா இது மைனஸ் 900 ஆகிடும்.
இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? 5x - 10x வந்து -5x. ரெண்டு வேரியபிள் லைக் டேர்மாக இருக்குது. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போட்டிருக்கேன். ஸோ -5x இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை மைனஸ் பண்ணால் 500 - 900 வந்து -400. சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் மைனஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் இல்லையா. இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 5 அந்த பக்கம் போனால் டிவைடில் வரும். ஓகே, ஸோ இப்போ இது 550 கிடையாது. ஸோ 400/5 கேன்சல் பண்ணலாமா இல்லை டிவைட் கூட பண்ணிக்கலாம். 400/5, 5 8s are 40, ரிமைண்டர் 0, இந்த 0 தூக்கி அப்படியே போட வேண்டியதான். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 18 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது எக்ஸ் வந்து என்னது, நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட் வந்து 80 இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே இருக்குல்ல, நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, y = 90 - x. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 80 போட்டு 90 - 80 மைனஸ் பண்ணி வர்றது தான் என்னது, ஒய்யோட வேல்யூ. அதான் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், y = 90 - 80. ஸோ y = 10. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட்ஸ் வந்து 80, நம்பர் ஆஃப் 10 ரூபி நோட்ஸ் வந்து 10. நீங்கள் வந்து க்ராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்லியிருந்தாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கரன்சி வந்து 19 சொல்லியிருந்தாங்களா. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 19 வருதா. அப்புறம் வந்து அமௌண்ட் வந்து 500 சொல்லியிருந்தாங்களா. அப்போ இதோட அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், 5 ரூபா நோட் வந்து 80 இருக்குது, 10 ரூபா நோட் வந்து 10 இருக்குன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 5 × 80 + 10 × 10, கரெக்டாக 5 × 80 வந்து 400 வருது, 10 × 10 = 100, ஆட் பண்ணால் 500 வருதா, அவ்வளோதான். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவ்வளோதான். 6th sum வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸில் உள்ள ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.